சின்னமணி வாவா, நம்ம வள்ளி வண்டியில வந்துகிட்டு இருக்கு. நிறுத்துப்பா, இறங்கம்மா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்கள. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துருச்சாமா? என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா? தங்கச்சி, ஓவாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்மா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாபா, யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னுமா புரியல, வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா. எங்கப்பா அந்த பொண்ணு, எங்க போன அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவரு என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முத முதல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நில்லுங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். போனஸ் பிரச்சனைய குமரை எப்படி முடிச்சிருவான்ல? அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்கிட்ட தாமத்தி இருக்குதுப்பா. ஆமாண்ண, மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு இல்ல. எனக்கு என்னம்மா வள்ளி வீட்டுக்காரர் பாத்தீங்களா? குமரனை தானே கேக்குறீங்க? ஆமாங்க. போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? ஏதாவது சொல்லணுங்களா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி. என்ன தம்பி பாக்குற? உனக்கு தான் எடுத்துக்க. நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால ஒரே ஒரு கட்டுமட்டம் எடுத்துக்கிறேன். சபாஷ் தம்பி, சபாஷ். பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன். வாஸ்தவம் தாங்க. தம்பி, நீ ஒரு படிச்ச புத்திசாலி. இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களா நீ கையெழுத்து போட்டா தான் அவனுக்கு போனஸ் வாங்க வரலாம். அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன். சின்ன கையெழுத்துன்னு? இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? கையெடுத்து போடத்துக்காக இந்த நோட் எடுக்கல. அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமான்னு எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமிய ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சீங்களே, அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமே தான் எடுத்துட்டு போறேன். ஏன் சரிச்சீங்க? நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புதுக்கட்டை எடுத்துட்டு போறேன். வாழ்க்கையில் நடக்க கூடாது நடந்து போச்சு. ஒரு சின்ன பொடி பையன் ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. என்னாச்சு சொல்லுமா? வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு.
அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் இப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளிய பத்திரமா பாத்துக்கோ, பயப்படாதம்மா, நான் வீட்டுக்காரோட வந்துடுறேன். கேட்டம்மா, அவர் எப்படியோ உன் வீட்டுக்காரர் காப்பாத்திடுவாரு. வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா, அவன் வந்து பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போ. ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. அந்த குமரனை காப்பாத்திடுவான் போல இருக்கு ஐயா. குமரனை காப்பாத்திடுவாங்க? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி, அவரை காப்பாற்ற முடியாதா? எப்படியும் புருஷனை காப்பாத்திட்டு வர. இதை பரமா போறேன். எனக்கு பேச்சு வந்துருச்சுங்க, எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க, என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யாருக்கிட்டயும் பேசல. முத முதல்ல உங்ககிட்ட பேசுறேன்னுதான் ஓடி வந்த. எங்க அப்பா, அண்ணா, அண்ணி யாருக்கிட்டயும் பேசல. வள்ளி, அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முத முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது. இனிமே நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. No father, no mother, no anybody. Get out! இல்ல, நான் விடமாட்டேன்.
மாட்டேன். விடமாட்டியா? விடமாட்டியா? தள்ளி போ. காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்ன தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி, இங்க உங்களை வளர்த்த ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடமை செய்யுங்க. போங்க. தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி போறது? உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. தேவா போங்க. எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்ன சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள், எஸ் சார். அது அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அம்மா, அந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் கூட்டி போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவைய குத்தி கொலை பண்ணிருக்கான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அர்த்தமே இல்ல.
காப்பாத்தணும் ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாத்த முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாத்த முடியலையே, உன்னை காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற இயக்கத்துல அவன் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாமா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. அநியாயம் அழிச்சிட்டு நீ இல்லப்போ. நீ என் கண்மணி இல்லப்போ. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பாக்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. போய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலன்னா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அம்மா, என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டீங்க. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. கண்மணி கண்மணி.
நன்னா நன்னா நன்னா.